அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 12 வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1, 2 ஆகிய பகுதிகளில் தேர்வுக்கு தயார் செய்வதற்கு எளிமையாக எப்படி செய்யலாம் என்பதை சொல்வதில் ஆவல் கொள்கிறேன். இந்த இயல் 1, 2 உள்ள பகுதிகளை முதலில் உங்களுக்கு கூறுகிறேன். இளந்தமிழே, தமிழ்மொழியின் நடை அழகியல், தண்டி அலங்காரம், பாரதியின் கடிதம், தமிழாய் எழுதுவோம். இயல் 2 பிறகொரு நாள் கோடை, நால்வகை பொருத்தங்கள், இது இலக்கண பகுதி. இவைதான் இயல் 1, 2 உள்ளவை. இவற்றில் இருக்கின்ற முக்கிய பகுதிகளையும் பயிற்சி வினாக்களையும் தேர்வுக்கு எங்கனம் எளிமையாக படிப்பது என்பதை கூறுவதில் ஆவல் கொள்கிறேன். இந்த இயல் 1 முதலிலே நீங்கள் அந்த பகுதிக்குரிய ஆசிரியர் பெயர்களை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இளந்தமிழே, தமிழ்மொழியின் நடை அழகியல், தண்டி அலங்காரம், இவற்றின் ஆசிரியர் யார் என்பதை தெளிவாக வைத்து கொள்ளுதல் வேண்டும் மனதில். முதல் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இளம் தமிழே பகுதியில் அந்த பாடலை நுழைவதற்கு முன்பாக அதன் ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர் எழுதிய நூல்கள், இந்த பெட்டி செய்திகளில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க நூல் வெளி என்பதில், அந்த பெட்டி செய்திகளுக்குள்ளான செய்திகளை நீங்கள் நன்கு பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இளந்தமிழேவின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவருடைய நூல்வெளியில் இருக்கின்ற பகுதிகளில் அவர் எழுதிய நூல்கள் அவரை பற்றிய குறிப்பு, ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக அந்த பகுதியிலே இருக்கிற முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது. சிற்பி பாலசுப்பிரமணியத்தினுடைய அந்த பாடலிலே வருகின்ற எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் கவிஞர் சிற்பி. எல்லாமே படிச்சிருப்பீங்க, இதை நீங்கள் நன்கு நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அந்த பகுதியிலே வருகிற இலக்கண பகுதிகள், இலக்கண குறிப்பு இருக்கிறது. செம்பருதி, செந்தமிழ் எல்லாம் இருக்கிறது இல்லையா, இலக்கண குறிப்புகள், பகுபத உறுப்பிலக்கணம். அதற்கு அடுத்ததாக புணர்ச்சி இலக்கணம் இருக்கிறது. செம்பருதி, காலமெல்லாம், வானமெல்லாம், உன்னையெல்லாம், செந்தமிழே என்கிற புணர்ச்சி விதிகள் இருக்கின்றன. இவற்றை நன்கு நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நான் அப்படியே உரைநடைக்குள் வருகிறேன். இந்த உரைநடை பகுதியை பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியின் நடை அழகியல், ஆசிரியர் தீசு நடராசன். நான் ஏற்கனவே சொன்ன ஆசிரியர் பெயரை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், தீசு நடராசன் அவர்கள். இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாடம் மிக அற்புதமான ஒரு பாடம். ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரும், 2 மதிப்பெண் வினாக்கள் வரும். இந்த பகுதியை பொறுத்தவரையில் தொல்காப்பியம் சொல்வது என்ன, முதல் பகுதியில் அது இருக்குது, அதை பார்த்துக்கணும். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகிற இலக்கண நூல் தொல்காப்பியம் அந்த புறவய வினாக்களில் வருது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதற்கு அடுத்ததாக அந்த பக்கம் 4 பின்னாடி வர்றப்போ கலை முழுமை என்றால் என்ன ஒரு கேள்வி வருகிறது. பக்கம் 5 கூட இங்கே மேலே இருக்குது. அதில் கலை முழுமை என்பது ஒரு இலக்கியம், அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய அனைத்தையும் ஓர் உயர்ந்த குறிக்கோளாகவோ அதனுடைய நோக்கம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக, முழுமை பெற வேண்டும் என்பதற்காக எழுதுவது, அதன் கலை முழுமை. இலக்கியத்தினை நோக்கம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் அல்லது கலை உருவாக்கத்தின் பொழுது சரிவர இணைந்திருக்க வேண்டும். கவிஞன் பாடலை எழுதுகிறான் என்று சொன்னால் அறம்பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 கருத்தும் அது உள்ளடங்கி இருக்க வேண்டும். அதுதான் கலை முழுமை. அந்த கலை முழுமைனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது எடுத்து அந்த பகுதியில் அப்படியே வரீங்க. இந்த பகுதியில் நடை அழகியல், நடையியல்னு ஒன்று வருது பாருங்க. ஒலிகளும் ஒலி கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும், அதில் வந்து நடைபெற்றியலும் நடை நவின்றொழுகும். அந்த பாக்ஸில் அந்த பெட்டிஜியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆசிரியர் நடைத்தே வஞ்சி, இணைய வெண்பா நடைத்தே களி. அந்த பகுதியை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக அப்படியே திரும்பி பின்னாடி வாங்க. அந்த பகுதியிலேயே ஒலி பின்னல், அந்த ஒலி பின்னல்னால் என்ன,
ஒலி கோலங்கள், ஒலி பின்னல் ஒன்றுடன் ஒன்று இணைந்து அந்த பாடலை சிறப்புற செய்கிறது. அந்த ஒலி பின்னல்னா என்னன்னு பார்க்குறீங்க. அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒலி கோலங்கள் ஒலி பின்னல்களை வருகின்ற பொழுது அது எப்படி வரும் என்று சொல்கிறப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வல்லின மைகள் மிகுந்து வருகிற பாடல். அந்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கடந்தெடுந்தானை மூவிரும் கூடி உடந்தனீர் ஆயினம் பரம்பு கொலர்கரிதே முன்னூறு ஒருத்தே தன் பரம்பு நன்னாடு. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வல்லின மைகள் மிகுந்து வருதல், அதுக்கு கீழே இருக்க பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், படாம் ஈத்த கெடா நல்லிசை கடாயானை களிமான் பேக நெடில் ஒலிகள் மிகுந்து வருதலுக்கு உதாரணம். அப்புறம் சில சொற்கள் திரும்ப திரும்ப வருதல், புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. இந்த புணரின் என்ற சொல் திரும்ப திரும்ப வருது பாருங்கள், உதாரணத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த பாடத்தில் தொடரியல் போக்கு வருகிறது. அந்த தொடரியல் போக்கில் அந்த பின்னாடி வருது பாருங்கள், தொடியுடைய தோல் மணந்தனன் என்று தொடங்கி இந்த பாடலில் அப்படியே பேரையின் முறுவலார் நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்களை பாடிய சர்ச்சைக்குரிய அந்த பாடலாக இருக்கின்ற தொடியுடைய தோல் மணந்தன், அது அந்த ஒன்று ஒரு வரைக்கும் அது வரலாம். அது அந்த பாடலில் தொடரியல் போக்கு எங்கனம் முடிந்து கொண்டே அப்படியே நேராக வரிசை வரிசையாக அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து முடிக்கிற அந்த பெரும்பான்மை குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடரியல் போக்கில். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பாடத்தில் நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் இப்போ அதில் இருக்கிற சுருக்கத்தை சொன்னேன். இதில் நீங்கள் வந்து நல்லா மனசில் தெரிந்து கொள்ள வேண்டியது கலை முழுமை, நடையியல் போக்கு, ஒலி கோலங்கள், தொடரியல் போக்கு, இது நாலுத்துக்குமே இந்த உதாரணங்கள் இருக்குது. அதை படிச்சுட்டு இந்த நூல்வெளி பகுதியில் இருக்கிற அந்த பெட்டி செய்திகளில் இருக்கிற தீசு நடராசன் அவர்கள் எழுதிய அந்த நூல்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வாசித்து மனதிற்குள்ளே நிறுத்தி வைத்து கொண்டால் இந்த பகுதியில் நிறைய மதிப்பெண் வாங்கலாம். அதற்கடுத்ததாக கவிதை பேழையில் வருகிற தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள் பாடல், இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பகுதி நான்கு மதிப்பெண்கள் அப்படியே நீங்கள் வாங்கிவிடலாம். அதற்கடுத்ததாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அணி இலக்கணம் முக்கியமானது. பொருள் வேற்றுமை அணி, வேற்றுமை அணி கேட்கும்பொழுது இதில் ஒரு நான்கு மதிப்பெண் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கடுத்ததாக இந்த பாடலினுடைய பொருள், அந்த பாடலினுடைய பொருளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும். அதற்கு அடுத்த பகுதியில் வருகிற பொழுது அடுத்த பக்கம் ஒன்பதில் வருகின்ற பொழுது மீண்டுமாக அந்த பெட்டி செய்திக்கு வருகிறோம். அணி இலக்கணத்தை மட்டும் சொல்கிற நூல் எது எதுன்னு பார்க்குறோம், தண்டி அலங்காரம் ஆரண அலங்காரம் குவலையானது. அதுக்கடுத்தது மற்ற இலக்கணத்துடன் அணி இலக்கணத்தையும் சொல்லுகிற நூல்கள், ரெண்டுத்துக்கு வித்தியாசப்படுத்திக்கணும். அலி இலக்கணத்தையும் கூறுகிற நூல்கள், முதல்ல சொன்னது அலி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல்கள். இது தொல்காப்பிய வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம். இதை நீங்கள் வேறுபடுத்தி நல்ல கேள்வித்தாளில் கேள்வியை வாசிக்கின்ற பொழுது கவனமாக இதை வாசித்து பார்க்க வேண்டும். அடுத்தது இந்த நூல் வடமொழியில் காவிய தர்சனத்தை தழுவி எழுதப்பட்டிருக்கிறது என்றதை பார்த்துட்டு அந்த பகுதி பக்கம் ஒன்பதில் இருக்கிற இலக்கண பகுதிகளை எல்லாம் நீங்கள் நன்கு தெரிந்து கொண்டால் தண்டி அலங்காரத்தில் நீங்கள் ஏறக்குறைய நான்கு முதல் ஆறு மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த பகுதியிலே இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நான் பாரதியார் அவர்கள் தம்பி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் ஆறு மதிப்பெண் விரிவானத்தில் இருந்து உங்களுக்கு ஆறு மதிப்பெண்கள் கேட்கிறார்கள் அல்லவா, அந்த ஆறு மதிப்பெண்களை மிக எளிதாக பெறுவதற்கு இந்த ஒரு பகுதி உதவி செய்கிறது. இதை தொடர்ந்து நான் பார்க்கிறேன் இந்த தெரிந்து கொள்வோம்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியில் இந்த தெரிந்து கொள்வோம் என்பது மிக முக்கியமானது. பக்கம் பதிமூன்றாம் பக்கத்தில் தெரிந்து கொள்வோம் என்பதில் நெல்லையப்பர் அவர்களை பற்றி இருக்கிறது, மகாகவி பாரதியாரை பற்றி இருக்கிறது, அதற்கு மேலே இந்த வம்சமணி தீபிகை என்னும் நூலை 1879 வெளியிட்டார் என்ற ஒரு குறிப்புகளில் இருக்கிறது. எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரி சாமி தீட்சிதர் என்பவர் அந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். இது ஒரு ஒரு மதிப்பெண் கேள்விக்கான கூறுகள் அதில் இருக்கிறதுனால தேர்வுக்கும் பயன்படும். ஆக இதை பொறுத்தவரையில் விரிவானத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இதில் மிகவும் சிறப்பாக இருக்கலாம். அதற்கு அடுத்ததாக இலக்கண பகுதி தலைப்பை அழகாக இனிக்கும் இலக்கணம். இந்த இலக்கண பகுதியில் அடிப்படை செய்திகள் இருக்கிறது. அந்த பிழைகள் முதல்ல வந்து என்னென்ன பிழைகள் நாம் சாதாரணமாக விடுகிறோம், எழுத்து பிழை, சொற்பொருள் பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள் என இந்த பிழைகள் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பகுதிகளில் ஒரு ஒன் வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசில் நிறுத்த வேண்டிய ஒன் வேர்டு ஒரு மதிப்பெண் வினா உயிர்மை குறியில் 90 என்பதும் உயிர்மை நெடில் 126, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் கொஞ்சம் ஒரு மதிப்பெண் வினா கேட்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால இந்த பகுதியை நல்லா ஞாபகம் வச்சுங்க.
அதே மாதிரி ஆயுத எழுத்து ஒன்று, இதை நல்லா ஞாபகம் இந்த பகுதியில் நீங்கள் வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக இந்த பிழைகளை தவிர்ப்பதற்கான வழிகள் என்று ஒரு 5 கருத்துகள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறேன். பக்கம் 17 எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழகணும். அடுத்தது வந்து இன எழுத்துகள் வருகிற முறை முதல்ல வாய்விட்டு படிக்கணும், அப்புறம் மனசுக்குள்ளே உச்சரித்து படித்து அப்படியே எழுதுறது, வேகமாக எழுதாமல் நிதானமாக எழுதுவது, அப்புறம் கொம்புடைய எழுத்துகள் விலங்கு உரிய எழுத்துகள் இவற்றையெல்லாம் வேறுபடுத்தி அறிகிறது, குறில் நெடில் வேறுபாட்டினை அறிந்து எழுதுதல். ஏன்னா இந்த பிழையை தவிர்ப்பதற்கான சில குறிப்புகள் இருக்குதுங்களே, அந்த குறிப்பை நல்லா படிச்சிங்கன்னா இந்த இலக்கண பகுதி எளிமையாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக மிக மிக முக்கியமான பகுதி அந்த 17 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, 17 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கண தேச்சுக்கோள் என்று இருக்கிறது பாருங்க. பிழையான தொடரை கண்டறிக, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதுறது, இவை எல்லாமே நமக்கு மிக மிக தேவையான ஒன்றாக பார்க்கணும் நம்ம. அதற்கு அடுத்ததாக நான் சொன்ன ஏற்கனவே ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்களை நீங்கள் நன்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அது 18 பக்கமும் 19 பக்கமும் அது இருக்குது. அதற்கு அடுத்தது அதோடு நின்றுடக்கூடாது, பக்கம் 20 மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால் அந்த பக்கம் 20 முக்கியமாக வருகிற தமிழாக்கம் இருக்குது பாருங்கள். இந்த தமிழாக்கத்தையெல்லாம் நல்லா வாசித்து பார்த்து நயம் பாராட்டுதலுக்கு ஒரு உதாரண பாடல் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடலை நீங்கள் நேரம் இந்த மொழியாக்கத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த பாடலையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இருக்கிற அந்த படித்த 5 வினாக்களை கேட்குறதுக்கு நீங்களாம் உங்களுக்கு அது தெரியும், இருந்தாலும் ஒரு முறை வாசித்து பார்த்தா எப்படியெல்லாம் 5 வினாக்கள் கேட்கலாம். அது காட்டிலும் அந்த தமிழாக்கம் தருக நயம் பாராட்டுதலுக்கு உதாரணம் கொடுத்துருக்கு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஓமை தொடர்களை சொற்றொடில் அமைத்து எழுதுதல் ஒரு 5 கொடுத்துருக்கு பாருங்கள். தாமரை இலை நீர் போல், கிணற்று தவளை போல், எலியும் பூனையும் போல், அச்சாணி இல்லாத தேர் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இவைகள் மிகவும் முக்கியமானது, தெரிந்து கொள்ளுங்கள். எண்ணங்களை எழுத்தாக்குக, ஒரு படம் கொடுத்துட்டு அந்த படத்தில் இருந்து நீ என்ன நினைக்கிறியோ அதை எழுதுறது, அதுக்கு ஒரு உதாரண படம் அங்கே இருக்கிறது, அந்த படத்தை நீங்கள் பார்த்து அதில் என்ன மாதிரி உங்களுடைய மனசில் தோன்றுகிற எண்ணங்கள் தான், அதை எழுதுவதற்கு ஒரு பயிற்சி. அடுத்தது பக்கம் 22 இந்த முக்கியமானது மேலே இருக்குது பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள், அது தெரிஞ்சிருக்கணும். அது இருக்குது பார்த்தீங்களா, சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம சொல்கிறது நிறைய சொல்லுவோம், ஆனால் அதனுடைய தமிழ் வார்த்தை நமக்கு தெரியாமல் போயிடும். அதை நீங்கள் கட்டாயமாக ஒரு 6 இருக்குது, அந்த 6 பின்னாடி வருகிற பகுதிகள்லேயும் இருக்குது. இந்த இதில் இந்த 6 நீங்கள் நல்லா படிங்க. அதனால் இந்த பகுதிகளை நீங்கள் நன்கு படித்து சிறப்படைய வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நன்றி.